वेलकम बैक टू माय चैनल नानु कुक दा इन्नैक्कु नम्म पाक्क पोरदु ओरु एक्टिविटीज वीडियो दा इदु ब्रेन टीसर नु कूड सोल्ललांग फॉर किड्स किड्सुक्काग वांग वीडियो कुल्ला पोलाम इदु वंदु ब्रेन कॉन्सेंट्रेशनुक्कु रोम्ब नल्ल ओरु एक्टिविटीज இது வந்து மூணு இதா வெச்சுக்கலாம் கலர்ஸ் ஷேப்ஸ் நம்பர்ஸ் ஆல்பாபெட்ஸ் நாளையும் வெச்சு கூட நம்ம பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் ஒரு மூணு கட்டம் இது பண்ணிருக்கேன் மூணு கட்டத்துல வந்து டாட் வெச்சிருக்கேன் அதாவது which color is present in all box அதாவது எந்த கலர் வந்து எல்லா பாக்ஸஸ்லயும் இருக்கு அப்படினு கண்டுபிடிக்கணும் ஒரு ரெண்டு டாட் வந்து எல்லா கட்டத்துலயும் இருக்க மாதிரி நான் வச்சிருக்கேன் அத சர்க்கிள் பண்ண சொல்லலாம் கிட்ஸ் இந்த மாதிரி பண்றது மூலமா இப்ப பாருங்க இங்க வந்து red color இருக்கு இங்க first red color இல்ல ஆனா இரண்டாவது red color இருக்கு இப்ப third கட்டத்துல இங்க blue இருக்கு எங்க red இருக்கு இங்க இருக்கு அப்ப red color எல்லா கட்டத்துலயும் இருக்கு சர்க்கிள் பண்ணுங்க இங்க green இருக்கு இந்த கட்டத்துல green ஏ இல்ல இங்கேயும் green ஏ கிடையாது kids வந்து தேடுவாங்க இங்கேயும் green ஏ கிடையாது next இங்க sky blue இருக்கு இங்க எங்கேயும் இல்ல இங்கேயும் sky blue இல்ல இப்ப இங்க blue color இருக்கு இந்த கட்டத்துலயும் blue color இருக்கு இந்த கட்டத்துலயும் ப்ளூ கலர் இருக்கு அப்ப இந்த ப்ளூவையும் சர்க்கிள் பண்ணுங்க ஆக இந்த ரெண்டு கலருனா எல்லா கட்டத்துலயும் இருக்கு பாக்கி கலர் எல்லாம் கிடையாது இது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ங்க இது ஒரு பிரைனுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸ் இவங்க தேடி அந்த மாதிரி பார்த்து இது பண்றது மூலமா கலர்ஸையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு கலர்ஸும் தெரியும் இந்த மாதிரி நீங்க எத்தனை கட்டம் வேணும்னாலும் மேக் பண்ணிக்கலாம் நான் 3 பண்ணி இருக்கேன் நீங்க குழந்தைகளை பொறுத்து இப்போ ஒரு 6 இயர்ஸா இருக்காங்க 7 இயர்ஸா இருக்காங்கனா நீங்க ஒரு 8 கட்டம் கூட மேக் பண்ணிக்கலாம் ஒரு 6 7 இந்த மாதிரி இது வந்து ஒரு 3 டு 5 இயர்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கனா இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டி சர்க்கிள் போட்டுருக்கேன் நடு ஒரு இது போட்டுருக்கேன் இப்போ வந்து find the missing colors இப்போ நடுவுல இங்க ப்ளூ இருக்கு இங்க ப்ளூ இருக்கு இப்போ இங்க ரெட் இங்க black இங்க வந்து pink அடிச்சிருக்கோம் இப்போ இந்த ரெட் கடுத்து இங்க என்ன கலர் இங்க pink அடிச்சிருக்கோம் pink கலர் அடிச்சிருக்கோம் pink ஓகேங்களா அப்ப இங்கேயும் அவங்கள pink அடிக்க சொல்லணும் pink எடுத்து pink அடிக்க சொல்லணும் அவங்கள next இங்க green இங்க pink அடிக்கணும் இங்கே green green color அடிக்க சொல்லணும் அவங்கள next orange orange color வரணும் அந்த மாதிரி இங்க என்ன கலர் இருக்கோ இங்க மிஸ் ஆன கலரை அவங்கள அடிக்க சொல்லணும் இது ஒரு இது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஃபுல்லா நான் கலர் பண்ணியாச்சு இங்க வந்து ஒரு சர்க்கிள்ல கலர் பண்ணி ஒரு சர்க்கிள் இடையில கலர் பண்ணாம அப்புறம் கலர் பண்ணி அப்புறம் ஒரு சர்க்கிள் கலர் பண்ணாம இந்த மாதிரி இப்போ இங்க ப்ளூ கலர் நம்ம கலர் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ப்ளூ நெக்ஸ்ட் நம்ம பிங்க் இங்க பண்ணியிருக்கோம் இங்க பிங்க் பண்ணல அப்ப கிட்ஸ் இங்க என்ன வரும்னு அவங்கள கண்டுபிடிச்சு இங்க கரெக்ட்டா அதுக்கேத்த மாதிரி நம்ம கலர் பண்ண சொல்லணும் அடுத்து நெக்ஸ்ட் ஆரஞ்சு அடுத்து இங்க இந்த அந்த ஒரு மாதிரி கிரீனிஷ் கலர் இங்க இங்க வரும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஃபுல்லா கலர் பண்ணி இங்க ஃபுல்லாவே எம்டியா விட்டாச்சு ஃபுல் கலரையும் இவங்க பார்த்து 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 இப்ப ஃபர்ஸ்ட் red ஆரம்பிக்குது அடுத்து pink அடுத்து blue அடுத்து sky blue அடுத்து அந்த கிரீனிஷ் அடுத்து வந்து பர்பிள் அடுத்து red finish ஆகுது நடுவுல green ஃபுல்லாவே அவங்க வந்து கலர்ஸை பார்த்து பார்த்து இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைன் ஆக்டிவிட்டி கிட்ஸை பொறுத்த அளவில் இது வந்து கலர்ஸை வச்சு இப்படி நீங்கள் சொல்லி தந்துறதுனால கலர்ஸ் அவங்க சூப்பராக கற்றுக்குவாங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மெத்தடு நான் நம்பர்ஸை வச்சு மேக் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்பர்ஸை வச்சு அதே மாதிரியே நான் 4 கட்டம் எழுதியிருக்கேன் இப்போ இந்த கட்டத்தில் எது வந்து எல்லா கட்டத்துலையும் இருக்குது எந்த நம்பர் வந்து எல்லா கட்டத்துலையும் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 வந்து எல்லா கட்டத்துலையுமே இருக்கும் வேறு எந்த நம்பருமே ரிப்பீட்டடாக வந்திருக்காது 5 அவங்க சர்க்கிள் பண்ண சொல்லலாம் சர்க்கிள் பண்ண சொன்னோன்னா எல்லா கட்டத்துலையும் 5 தான் இருக்குது 4 பார்த்தீங்கன்னா
இல்லை இந்த ஒரு கட்டத்தில் மட்டும்தான் இருக்குது, இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் இருக்குது, டூ பார்த்தா இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி ஃபைவ் மட்டும்தான், ஃபைவ் மட்டும்தான் எல்லா கட்டத்துலேயும் இருக்குது. அதே மாதிரியே வந்து சர்க்கிள் போட்டு இப்போ இங்கே ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், இப்போ இந்த மூணு சர்க்கிள்லையும் என்ன நம்பர் வரும்னு அவங்கள கண்டுபிடிச்சி எழுத சொல்லணும். இங்கே செவன் இருக்குது, அப்போ இங்கே நைன், அடுத்து ஒன், அடுத்து டூ, ஓகேங்களா? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். அதே சேம் டைப்பில் ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு கட்டத்தில் நம்பர் போட்டுட்டு ஒரு இதை சர்க்கிளை எம்டியாக விட்டுட்டு அப்புறம் ஒன்றில் நம்பர் போட்டு ஒரு சர்க்கிள் எம்டியாக விட்டு அதே மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்து கிட்ஸு இங்கே காப்பி பண்ணணும். அப்புறம் இந்த சர்க்கிளில் ஃபுல்லாக நம்பர் போட்டுட்டு இங்கே எல்லாமே எம்டியாக விட்டாச்சு, அவங்க இங்கே பார்த்து இங்கே பண்ணணும், ஓகேவா? இது ஒரு நல்ல பிரெயின் ஆக்டிவிட்டி கேம்ங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே அல்ஃபபெட் வச்சு சேம் மெத்தடு, மூணு கட்டம், மூணு கட்டத்தில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, எம் மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கும், சர்க்கிள் பண்ண சொல்லணும் அவங்கள. சர்க்கிள் பண்ணிவிட்டு சேம் ஆக்டிவிட்டி அதே மாதிரியே சர்க்கிள் மேக் பண்ணி இங்கே எம்டியாக விட்டாச்சு, இந்த எம்டி பிளேஸில் என்னென்ன வரும்னு அவங்கள பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக மூணு நன்மை இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கலர்ஸ் கேம். இந்த கலர்ஸ் கேம்னால் கலரை ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க, ப்ளஸ் இந்த மாதிரி விடுபட்ட இடங்களில் என்னென்ன வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அவங்க ஒரு நிமிஷம் யோசித்து யோசித்து பண்ணுறதுனால அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அவங்களுக்கு வந்து முழுமையாக அப்படியே ஒரு செயலை செய்யும்போது முழுசாக நிற்கும், மனசில் பதியும், அப்படியே எது பண்ணினாலும் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரோடு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை வச்சு பண்ணும்போதும் அதே மாதிரியே தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கண்டினியூவாக நிற்கும் ஒரு செயலில் இந்த மாதிரி கொடுக்கும்போது. தேர்டு அல்ஃபபெட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.